வந்து எங்க வீட்டுல இருந்த கப்ப கிழங்க வந்து நாங்க எடுக்க போறோம், அறுவடை பண்ண போறோம். வாங்க அதை பாக்கலாம். இவங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க கன்னிமரியால். இவங்கதான் வந்து எங்களுக்கு அதை எப்படி தோணும்னு எங்களுக்கு தெரியாது. இவங்களை வச்சுதான் நாங்க இன்னைக்கு அதை வந்து தோண்டி எடுக்க போறோம். இதை இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இதோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகள்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவுக்கு எப்போ வந்தது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் கேரளா மாநிலத்தில் தான் இதை முதல் முறையாக வந்து பயிர் செஞ்சுருக்காங்க. இது நாங்கள் ஏன் இப்போது சின்னதுலேயே விளைச்சல் நல்லா வரதுக்கு முன்னாடி எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது ஏன்னா எங்களுக்கு அது பெருசாக வந்து நல்ல விளைச்சல் கொடுத்து உள்ள கிழங்கு பார்த்திங்கன்னா நார் நாராக இருக்கும். எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஆனால் இந்த டேஸ்ட் நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதிலேயே சாப்பிடணும், நல்ல ஒரு தித்திப்பாகவும் இருக்குது, இதிலேயே சாப்பிடணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஒரு விளைச்சல்லையும் நாங்கள் எடுத்துட்டோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா குச்சிக்கிழங்கு, குச்சி வெள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் இருக்குது. இதில் உள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா இதில் கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி, கார்போஹைட்ரேட் இந்த சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. இது வந்து ஒரு மாவு பொருளாகவும் பயன்படும். இதில் வர்ற மாவை வச்சு தான் வந்து ஜவ்வரிசி வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம வீடுகளெலாம் உபயோகிப்போம் இல்லையா, அந்த ஜவ்வரிசிகள்லாம் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கோட மாவுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இதை வந்து மாவாகவும் பயன்படுத்தலாம், அப்படியே அவிச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கேரளாவில் மேக்ஸிமம் எல்லாம் புட்டு இதெல்லாம் செய்வாங்க இதிலேருந்து. இது வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் வந்து அதிகமாக விளைச்சல் இருக்கும். இதுக்கு வந்து சீசன் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது, எல்லா சீசன்கள்லேயும் இதை வந்து பயிரிடலாம். இதோட மண் வளம் வந்து குறைவான மண் வளம் இருந்தால் கூட அதில் பயிரிடலாம். இதுக்கு தண்ணி வந்து அதிகமாக இருக்கணுங்கிற கூட தேவையில்லை. இதோட அறுவடை காலம் பார்த்திங்க அப்படின்னா 6-8 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்பப்போ எடுத்துடுவோம், ஆனாலும் இது காற்றுக்கு எப்படியாவது வந்துடுது. நாங்கள் ஏற்கனவே வந்து இதில் பயிர் எடுத்திருக்கோம். இதில் இன்னும் நிறைய வேர் விட்டு போயிருக்குது. இன்னும் வேர் இல்லை, அந்த வேர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வரும். ஒரு ஏக்கர் கரும்பு விதைக்கிறதும் இந்த மரவள்ளிக்கிழங்க 4 ஏக்கர் பயிர் செய்கிறதும் ஒன்று. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் கரும்புக்கு எவ்வளோ தண்ணி விடுறோமோ அந்த தண்ணியை வந்து இதில் 4 ஏக்கர் பயிர் செஞ்சோன்னா அந்த 4 ஏக்கருக்கு விட்டுக்கலாம். அவ்வளோ குறைவான தண்ணியை மட்டும் இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். விவசாயிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வேலை எதுவும் இருக்காது, பராமரிப்பு பணி எதுவும் இருக்காது. இது பார்த்திங்களா கிழங்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இன்னும் வந்து விளைச்சல் இருக்குது, நாங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டோம், அதனால தான் கிழங்கு வந்து கம்மியாக இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செடியிலேருந்தே 10 கிலோ அளவுக்கு வந்து கிழங்கு வரும். நல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் விளைச்சல் அதிகமாக இருந்திருக்காது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த சின்ன பிஞ்சிலே எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். நிறைய கிழங்கு எடுத்திருக்கோம், நிறைய செடிகளை வந்து தோண்டி எடுத்துட்டோம். ஒரு தர தோண்ட வந்தனா ஒரு 2 செடி தோண்டி எடுப்போம் அவ்வளவுதான். இப்போ ஒரு 2 செடி எடுத்திருக்கோம், கிழங்கு கிடைச்சிருக்கு. மொத்தமா எவ்வளவு கிழங்கு இதுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்தே நம்ம வந்து 10 கிலோ வரைக்கும் வரலாம். நல்லா விளைய விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு செடியிலேருந்தே 10 கிலோ வரைக்கும் கிழங்கு எடுக்கலாம். நாங்கள் வந்து வேண்டாம், எதுக்கு நார் நாராக சாப்பிடணும், இது வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சதுனால நாங்கள் இதுலேருந்து எடுத்திருக்கோம்.
இப்ப இதை நட்டு விடைக்க போறோம். அதை நடுவது பாத்தீங்கன்னா எதுக்காக சாச்சு நடுறாங்க? கிழங்கு கூட ரெண்டு கிழங்கு இறங்கும், இந்த இதுல வேறு இதுல வேறு இதுல வேறு நிற்கும் அப்படிங்கும் போது கிழங்கு நிறைய இறங்கும். நட்டு வச்சோம்னா கிழங்கு வந்து அவ்வளவு இதா இருக்காது. ஓகே, ரெண்டு செடியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இவ்வளவு கிழங்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட அறுவடை இவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஒரு வரிசையில உள்ள கிழங்கு எல்லாம் நம்ம தூண்டி எடுத்திருக்கோம். மீதி கிழங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோண்டி எடுக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா தோண்டிட்டா வந்து வேஸ்டா போயிடும், அது உள்ள இருந்தாலும் விளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுக்கலாம். ஏற்கனவே நிறைய தோண்டி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். இதையும் எடுக்க எடுக்க யாருக்காவது கொடுத்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு.